ரியல் எஸ்டேட்டை ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2016 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது 27 செக்ஷன், 3 பார்ட்டாக பார்த்துருக்கோம். 28வது செக்ஷனில் ஆஃபீஸர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃப் அத்தாரிட்டி, ஆஃபீஸர்ஸ் அண்ட் எம்ப்ளாயி அத்தாரிட்டி கவர்மெண்ட் மே அப்பாயிண்ட் இன் கன்சல்டேஷன் வித் இது அத்தாரிட்டி, அது யார் என்ன இருக்காங்க அதை அவங்க இந்த ரெகுலேஷன்ஸில் அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு. சேலரி அலவன்சஸ்ஸும் அவங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இது ஆக்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியாக ரியல் எஸ்டேட்டு ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்னு தனியாக ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு 2017 இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுகள்லையும் இருக்கும். அதில் இந்த சின்ன விஷயங்கள்லாம், சேலரி எவ்வளவு எப்படி போகணும் அதெல்லாம் அங்கே கொடுக்க போகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன ஃபீஸ் வேணும் அப்படிங்கிற. அடுத்தது மீட்டிங்கு, மீட்டிங்கு என்ன, அத்தாரிட்டி ஷால் மீட் அட் சர்ச் பிளேசஸ் அண்ட் டைம்ஸ் அண்ட் ஷால் ஃபாலோ சர்ச் ரூல்ஸ். இதெல்லாம் அந்த ரெகுலேஷன்ஸில் வந்துடக்கூடிய விஷயங்கள், அதை அங்கே முடிவு பண்ணிக்கிடுங்க அப்படின்னு. அப்போ இந்த மீட்டிங்கில் ஒரு சேர்மன் சேர்பர்சன் அட்டன் பண்ண முடியலைன்னா என்ன செய்யலான்னா, எனி அதர் மெம்பர் சோசன் பை த மெம்பர்ஸ் ப்ரெசன்ட், அங்கே வேறு இருக்கிறதுல ஒரு ஆளில் அவங்க தலைமையாக இருந்து அந்த மீட்டிங்கை நடத்தலாம். மெஜாரிட்டி இருக்கவங்களில் அதை பார்த்துட்டு மெஜாரிட்டி ஓட்டு போடணும், அல்லது சேர்பர்சன் ஒரு ஓட்டு போட்டுக்கலாம். ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஷால் ஹேவ் எ செகண்ட் ஆர் காஸ்டிங் ஓட்டு. இருக்கவங்க ஓட்டு போடுவாங்க, ஈக்குவலாக இருக்கா, அப்போது சேர்பர்சனுக்கு ப்ரெசைடிங் ஷால் ஹேவ் எ செகண்ட் ஆர் காஸ்டிங் ஓட்டு, அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டு கொடுக்காங்க. ஆல் க்வெஷ்சன்ஸ் விச் கம் பிஃபோர் தி மீட்டிங் ஷால் பி டிசைடட் பை எ மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் பை த மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் and OT, and in the event of equality of votes, the chairman or he, in his absence the person presiding shall have a second, இன்னொரு ஓட்டு கொடுக்காங்க, செகண்ட் ஆர் காஸ்டிங் ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் வர விஷயங்களை 60 நாளைக்குள்ளே நீங்கள் தீர்த்துடணும். ஏதாவது ஒரு இஷ்யூ கம்ப்ளைண்ட் வந்துடுன்னா 60 டேஸுக்குள்ளே நீங்கள் அதை முடிச்சிருங்க. 60 டேஸ் முடிக்க முடியலையா, எதனால் முடிக்க முடியலைன்னு ஒரு காரணத்தை சொல்லி அங்கே எழுதி வைங்க அப்படிங்க. அடுத்து 30 வேக்கன்சிஸ் அல்லது டிஃபெக்ட். வேக்கன்சியோ டிஃபெக்டோ வந்ததுனால இவங்க அதை எடுத்த முடிவு, அத்தாரிட்டி எடுத்த முடிவு தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணம் சொல்லுதான், ஒருத்தர் சேர்பர்சனாக இருக்கார், இவங்க நார்மல் கோர்ஸில் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டுகளை தீர்த்து வச்சுருக்காங்க. சப்சிக்வெண்ட்டாக கோர்ட்டில் போய் அந்த சேர்பர்சன் அப்பாயின்மெண்ட்டு சரியில்லை, ரூல் படி அவர் வரல அப்படின்னு சொல்லி அவர் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு பின்னால் வந்து அந்த ஆளே வந்தது சரியில்லை, அவர் செல்லாது, அவர் இருக்குது, அதனால் அவர் எடுத்த எல்லா முடிவுகளும் செல்லாதுன்னு சொல்லணும்னு கேட்க முடியாது. அதுக்காக ஒரு செக்ஷன் 30, நோ ஆக்ட் ஆர் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி அத்தாரிட்டி ஷால் பி இன்வேலிட் மியர்லி பை ரீசன் ஆஃப் vacancy or defect in the constitution of authority. இதை அத்தாரிட்டியை உண்டாக்குனதில் தப்பு, இல்லது டிஃபெக்ட் இன் த அப்பாயின்மெண்ட்டு, இல்லை இர்ரெகுலாரிட்டி இன் த ப்ரொசீஜர் ஆஃப் த அத்தாரிட்டி இருக்கிறதுனால அது தப்புன்னு சொல்ல முடியாது. அடுத்தது 31, ஃபைலிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வித் தி அத்தாரிட்டி. அத்தாரிட்டிகிட்ட நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அகெயின்ஸ்ட் எனி ப்ரொமோட்டர் அலாட்டி ஆர் ரியல் எஸ்டேட்டு, யார் மேலே அலாட்டி மேலே யார் சொல்லுவா, அப்போ ப்ரொமோட்டர் வந்து சொல்லுவார், ரியல் எஸ்டேட்டு ஏஜென்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அப்படி கம்ப்ளைண்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. இதில் என்ன என்ன ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் அலாட்டிஸ் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அல்லது வாலண்டரி கன்சியூமர் அசோசியேஷன் கூட இதில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் சப்செக்ஷன் பர்சன் ஷேல் இன்க்ளூடு அசோசியேஷன் ஆஃப் அலாட்டி வாலண்டரி ஆர் கன்சியூமர் அசோசியேஷன். இந்த ஃபார்ம்ஸ் என்ன ஃபார்ம்ஸில் எப்படிங்கிறதெல்லாம் ரெகுலேஷனில் சொல்லணும்னு விட்டுட்டாங்க. அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் அத்தாரிட்டி ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் செக்டர். இது குரோத்துக்காக நீங்கள் ஃபெசிலிட்டேட் த க்ரோத் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் எ ஹெல்த்தி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் எஃபிஷியன்ட் அண்ட் காம்படிட்டிவ் ரியல் எஸ்டேட் செக்டருக்காக நீங்கள் வேலை செய்யணும். அது இல்லாமல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி அலாட்டிஸ், முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணணும், முயற்சி பண்ணணும். கிரியேஷன் ஆஃப் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஃபார் என்ஷூரிங்
டைம் பவுண்டு ப்ராஜெக்ட் அப்ரூவல். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல் போனால் சிஎம்டியில் ஒரு இடத்துல போனோம், ஃபயருக்கு ஒரு இடத்துல போனோம், அல்லது பொல்யூஷன் கண்ட்ரோலில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், இப்படி இல்லை இல்லாமல் எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்க மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். ட்ரான்ஸ்பரண்டாக கிரீவன்ஸ் ரெட்ரஸல் இருக்கணும். எப்படின்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் வருது, இவங்க பார்க்காங்க 60 நாளைக்குள்ளே என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கணும், எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி நடத்தணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் என்கரேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் என்வரன்மெண்டலி சஸ்டைனபிள் அண்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங் அண்ட் ப்ரொமோட்டிங் ஸ்டாண்டர்டைசேஷன். இதெல்லாம் சாதாரணமாக எழுதக்கூடியது, அதை செய்யணும் இதை செய்யணும் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி எக்கனாமிக்கலி அஃபோர்டபுளாக எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும், அந்த மாதிரியெல்லாம் எழுதியிருக்காங்க. இது நிறைய அவங்களோட செய்ய வேண்டியன்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் எழுதிட்டு ரெண்டர் அட்வைஸ் டு தி அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட், கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இது போக என்னெல்லாம் வேணும்னு செய்து அதெல்லாம் கூட செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அட்வொகேசி அண்டு அவேர்னஸ் மெஷர்ஸ் இதெல்லாம் சேர்த்து இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியாத மாதிரி செய்யணும். தி அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் மே வைல் ஃபார்முலேட்டிங் பாலிசி ஆன் ரியல் எஸ்டேட், இவங்ககிட்ட என்னென்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். இவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்து 60 நாளைக்குள்ள அதை கவர்மெண்ட்டுக்கு, இல்லை இப்படியெல்லாம் நம்ம செய்யலாம், ஒரு ஹவுசிங் பாலிசின்னு ஒருத்தன் கொண்டு வராங்கன்னா, கவர்மெண்ட் கொண்டு வராங்கன்னா இவங்ககிட்ட கேட்கணும், ஹவுசிங் பாலிசி எப்படி என்ன செய்யலாம், நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அதுக்கு சொல்ல போகிறாங்க. அதில் இவங்க 60 நாளைக்குள்ளே அதுக்கு ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்கணும், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு. அப்படி சொன்னாலும் இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அது இவங்க சொன்னது அவங்க ஏற்றுக்கிடணும்னு இல்லை, இவங்க சொல்லலாம் அவ்வளவுதான். அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் தி அத்தாரிட்டி, என்னென்ன செய்ய போகிறாங்க. செய்தது ரெஜிஸ்டர் அண்ட் ரெகுலரேட் ரியல் எஸ்டேட்டை ப்ராஜெக்ட்ஸ், பப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் வெப்சைட்டை ரெக்கார்ட்ஸு. இப்போ இது இருக்கிறதுனால ஒவ்வொரு ப்ராஜெக்டும் என்ன லெவலில் இருக்குங்கிறத நமக்கு பார்க்க முடியுது. மெயின்டைன் டேட்டா பேஸ் வெப்சைட்டு, நேம் அண்ட் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் தி ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் த டிஃபால்ட்டர்ஸு, ஃபோட்டோகிராஃப் ஆஃப் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு, ரெகுலரேஷன் ஃபார் த ஈச் ஏரியாஸ் அண்டர் ஜூரிஸ்டிக்ஷன், த ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் டு பி லெவிட் ஆன் தி அலாட்டிஸ். அந்த ஒரு மாதிரி வேலைகள்லாம் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. பாக்கி உள்ளதை நம்ம செக்ஷன் 35 அடுத்த செஷனில் பார்க்கலாம்.